श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकम धीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतां पति शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्चतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनक्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकृतातन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। ஸ்ரீ சௌனக பகவான் அருளி செய்ததான ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற புராணத்திலே நாம் இப்பொழுது 39வது அத்தியாயம் பார்க்கணும். பகவத் பரமான பல தர்மங்களையும் பகவத் பரமான பல விரதங்களையும் இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே அருளி செய்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 39வது அத்தியாயத்திலே புரூரவஸ் அப்படிங்கிற ராஜாவுனுடைய ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஐலன் அப்படின்னு இந்த ராஜாவுக்கு பெயர். மிகவும் பிரசித்தமானவன் புராணங்கள்ல, ரிக்வேதத்துல கூட பிராமணத்துல இவனை பற்றிய கதை எல்லாம் இருக்கு. புரூரவஸ் என்றும் ஐலன் என்றும் சொல்வார்கள். புரூரவஸ் ஊர்வசி இதை பற்றியான கதை ரிக்வேதத்துல ரொம்ப பிரசித்தமானது. புரூரவ ஊர்வசி சம்வாதம் அப்படின்னு சம்வாதமாக சில மந்திரங்கள் இருக்கின்றன. அதாவது பூலோகத்துல இருக்கிற அரசர்கள்லேயே மிகவும் அழகான ராஜாவாக இருந்தான் இந்த புரூரவஸ் என்பவன். தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளிலேயே மிகவும் அழகானவள் அப்படின்னு பெயர் பெற்றவள் ஊர்வசி என்கிற அப்சரஸ்திரி அவள். அவள் இந்த புரூரவசை பார்த்து ஆசைப்பட்டாள், அவனை விவாகம் செய்து கொள்ள விரும்பினாள் அப்படின்னு சொன்னா இந்த புரூரவஸ் எப்படிப்பட்டவனா இருக்கணும் பார்க்கணும். ஏனென்று கேட்டால் பொதுவாக மனுஷனை மனுஷஸ்திரி விரும்புவாள் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் மனுஷ புருஷனை விரும்பவே மாட்டார்கள். ஏன்னா தேவலோகத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷர்கள் அப்படிங்கிறவர் மிகவும் இழப்பமானவர்கள், மோசமானவர்கள். இங்க மனுஷர்களுக்கு ஆயுஷ் குறைவு, மனுஷர்களுக்கு அழகு குறைவு, மனுஷர்களுக்கு இன்னும் சில வைபவங்கள் எல்லாம் குறைவு. ஆனா தேவலோகத்துல அப்படி இல்லை, நீண்ட ஆயுஷ் இருக்கும், நீண்ட இளமை அப்படிங்கிறது இருக்கும். அங்கெல்லாம் சில வைபவங்கள், மாலை வாடாது, கண் இமைக்காது அப்படிங்கிற சில வைபவங்கள் எல்லாம் உண்டு. குறிப்பா தேவலோகத்துல பெரிய அளவுல வியாதி கிடையாது, மனுஷர்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்காது யாருக்குமே. அங்க பெரிய அளவுல வியாதின்னு ஒண்ணு கிடையாது. அங்க இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது தேவலோக ஸ்திரீயானவள் ஒரு தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு புருஷனை விரும்புவது தானே நியாயம். ஆனால் அதுவும் உத்தம ஸ்திரீயான ஒரு ஊர்வசி, தேவலோகத்துல இருக்க ஸ்திரீலயே உத்தமமானவள் அப்படின்னு பெயர் பெற்ற அதான் அழகிலே இருக்கக்கூடிய அந்த ஊர்வசியானவள் இவனை ஆசைப்படுகிறாள். ஊர்வசி முதலானவர்கள் அப்சரஸ்திரிகள். அப்சரஸ்திரிகள் வந்து பல பேரை ஆசைப்படுவதில் அவர்களுக்கு தப்பில்லைன்னு அவர்களுடைய பிறப்பே அப்படிதான். இந்த புரூரவசை ஆசைப்பட்டு இப்போ புரூரவசு ஆசைப்பட்டு கேட்கிறாள். புரூரவசுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஏன்னா மனுஷ லோகத்துல இருக்க ஒரு மனுஷனுக்கு தேவலோக ஸ்திரீ வந்தா பிடிக்காதா என்ன? அதனால அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா சில நிபந்தனைகள்லாம் அவள் விதித்தாள். அதுக்கேற்ற மாதிரி அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு இந்த புரூரவசானவன் உருவசியை விவாகம் செய்து கொண்டான். ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த நிபந்தனைகள்லாம் மீற வேண்டியதா போயிடுச்சு. சில நிபந்தனை மீற வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி ஒரு கட்டாயம் அப்படின்னு ஒண்ணு வந்துருத்து. அந்த சமயத்துல ஊர்வசி இவனை விட்டு போய்விட்டாள். இதுக்கு கட்டுப்பட்டா நான் இருக்கேன் இல்லாட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டுதான் வந்தா. அது தேவர்கள்லாம் வேற நடுவுல புகுந்து இந்த மாதிரி ஊர்வசியை தன் லோகத்துக்கு வரவழைக்கணும்னு அவ அதுக்காக திட்டங்கள் எல்லாம் போட்டார்கள். இந்த மனுஷ லோகத்துல போய் அவ இருக்காளே அப்படிங்கிறதுக்காக சில திட்டங்கள் எல்லாம் போட்டு கடைசியில ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டான். ஊர்வசி தேவ லோகத்துக்கு வந்து விட்டாள். அதுக்கப்புறம் இந்த புரூரவசுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. இவன் ஊர்வசி ஊர்வசியும் கத்திட்டு காட்டெல்லாம் இங்க அங்க அலைஞ்சுட்டு இருந்தான். கடைசியில ஒரு நாள் ஊர்வசியை பார்க்கவும் பார்த்தான். அப்ப ஊர்வசி கிட்ட அவன் பேசின விஷயம்தான் புரூரவ ஊர்வசி சம்வாதம் அப்படின்னு அந்த வேதத்துல இருக்கு. இவர்கள்லாம் ரொம்ப அழகா பேசியிருப்பார்கள் ரெண்டு பேருமே. இவன் தன்னுடைய ஏக்கத்தை அதையெல்லாம் இவன் சொல்லுவான். ஊர்வசியானவள் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லுவாள். இந்த மாதிரியாக ரெண்டு பேரும் கடைசியில பேசிட்டு இருப்பா. கடைசியில வந்து திருப்பி என்ன பண்ணலாங்கிறதுக்காக அந்த புரூரவசியே ஒரு தேவலோகத்துல ஒரு தேவனாக பிறக்கும்படி பண்ணி அப்படி என்ன விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்பாடானாலும் கதை மேல அதுக்கு பெரிய கதை இது இது போயின்னு இருக்கும். இது அடிய நெய்தின வேத கதைகள் அப்படிங்கிறதுல இந்த ஊர்வசி விற்த்தாந்தம் பெருசாவே இருக்கு, பெருசா எழுதியிருக்கேன். இப்ப வந்து அதை தொடர்ந்து வர விற்த்தாந்தமோ ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு. அந்த விற்த்தாந்தம் இல்லை இப்ப இதுல. இருந்தா கூட இந்த புரூரவஸ் அப்படிங்கிறவன் அவன் அவ்வளோ பிரசித்தமானவன் அப்படின்னுங்கிறத சொன்னேன். அவன் வந்து இப்போ மேற்கொண்டு அதுல ஒரு விஷயம் நம்ம இப்ப பார்க்கலாம். இது 39வது அத்தியாயத்துல தால்பிய உவாச்ச சம்சாரா சாரதாம் ஜ்ஞாத்வா விஷயாம் சாதி தருஷுளான் கர்த்தவியம் என் மகாபாக புருஷேன ததுச்சதாம் தால்பியர் புலஸ்தியர். தால்பியர் கேட்கிறார், புலஸ்தியர் பதில் சொல்றார் என்பதாக வந்து கொண்டிருக்கு. தால்பியர் கேட்கிறார், சம்சாரம் மொத்தம் அசாரமாக இருக்கு, சாரம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கோங்க. இப்படிலாம் இருக்கும்போது இதுல மனுஷன் என்னதான் பண்ணணும்? சம்சாரத்துல ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னா சம்சாரத்துல பிறந்துட்டு சம்சாரத்துல ஈடுபடாமல் இருக்கணும்னா நடக்குமா? மனுஷனா பிறந்தா அப்ப சாட்டுதான் அனுபவங்கள் அனுபவிக்கணும். அதுக்காக தான் மனுஷனா பிறக்கிறது. மிருகமா பிறந்தா மிருகத்தினுடைய போகங்கள், பட்சியா பிறந்தா பட்சியனுடைய போகங்கள், மனுஷனா பிறந்தா மனுஷனுடைய போகங்கள், இதுதானே சம்சாரம்ங்கிறது. அப்ப என்னதான் இவன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். புலஸ்தே உவாச்ச சம்சாரா சாரதாம் ஜாத்வா விஷயாம்ச அதி தருஷுளானு விர்திஸ்தேஷ்வேவ சந்தியாஜா தத்யாகோ குணவான்றுனாம். அப்ப புலஸ்தேர் சொன்னார், அப்பா சம்சாரம்னா என்னன்னு தெரியும், ஆனா சாஸ்திரங்கள்லாம் படிச்சு சம்சாரமானது அசாரம், சாரம் இல்லைங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கீர்களே. பொதுவா சம்சாரத்துக்கு உடனே என்ன பண்ணுவான் அப்படின்டா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக இங்க நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். அவ்வளவுதான், நமக்கு இருக்கக்கூடிய சுக்க அவரவருக்கு இருக்கக்கூடிய சுக்க துக்கங்களை அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள், அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஆனா சம்சார அசாரதாம் ஞாத்வா, ஆனா சாஸ்திரம் மூலமாக சம்சாரங்கிறது சாரம் இல்லாதது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருந்தவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு தானே நீர் கேட்டிருக்கீர். அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வைராக்கியத்தோடு கூட இருக்கணும். புத்திஹி தேஷ்வேவ சந்தியாஜ்யா, அந்த சம்சார விஷயங்கள்ல இவனுக்கு இருக்கக்கூடிய பற்று இருக்கு இல்லையா, அதை விடணும். அதான் படிச்சதுனுடைய பிரயோஜனம், ஞானம் வந்ததுனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா வைராக்கியம் அப்படின்னு இருக்கான். வைராக்கியம்னா பற்று இல்லாமல் இருத்தல் அர்த்தம். ராகம்னா பற்று ஆசை, அது இல்லாமல் இருத்தல். ஏஷாம் அப்த சகசிராணாம் சகசிரேர்பிவா நரஹ போகா திருப்தி சமாப்னோதி கஷ்டைர் போகே விரஜ்யதே யாவதோ வாஞ்சதே போகான் அகன்யகனி மாணவஹ தேஷாம் சகசிரபாகேபி தால்பிய பிராப்திம் ந விந்ததி. ஏன் இப்படி வைராக்கியத்தோடு இருக்கணும், சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டுதான் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா, எந்த சுகத்தையோ எத்தனை சுகத்தையோ எத்தனை காலம் அனுபவித்தாலுமே பூர்ணமான திருப்தி அப்படிங்கிறது யாருக்குமே வராதுப்பா. சுகத்தை அனுபவிக்காமல் ஒருத்தன் இருக்கான்னு நிச்சயம்,
உள்ள சுகத்தை நிறைய அனுபவிக்கிறவங்க ஒருத்தர் இருக்கான்னு இருப்போம். இந்த அனுபவிக்கிறவனாவது திருப்தியா அனுபவிச்சுட்டேன்னு சொல்றானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவனும் திருப்தி இல்லாம தான் இருக்கான், இவனுக்கும் திருப்தி இல்லாம தான் இருக்கான். சுகத்தை அனுபவிக்க அது ஒண்ணும் என்ன பண்ணான் கேட்டா எனக்கு ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு, எனக்கு அந்த சுகத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லை. ஏழையா இருக்கா என்ன பண்ணுவான் கேட்டான்னா, நமக்கு பைசா கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படின்னு அவனும் கஷ்டப்பட்டு இருக்கான். சரி பணக்காரன் தான் நிம்மதியா இருக்கான்னா அவனும் இல்லை, அவனும் என்ன பண்றான் இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதிருப்தனாக திருப்தி இல்லாம தான் அவனும் இருந்துட்டு இருக்கான். அதனால இந்த போகம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சுபாவம் கேட்டா, எத்தனை ஆனாலுமே ஒரு திருப்தியை கொடுக்காது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கச்சு அந்த போகத்தை நம்ம கட்டிப்பானே, கட்டின்னு மாரடிப்பானே, அது வேண்டான்னு விட்டுலாமே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. யாவதோ வாஞ்சதே போகான் அகன்யக்னிமானவா தேஷாம் சகசிரபாகே பி தாக்ய பிராத்தியுன்ன விந்ததி. எத்தனைக்கத்தனை மேல மேல ஆசை இருக்கோ, மேல மேல போகங்கள் இருக்கோ, அதுல ஒரு பாகம் ரெண்டு பாகம் ஆயிரத்துல ஒண்ணு கூட இவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இதுதான் எல்லா மனுஷனுமே சொல்லிட்டு இருக்கான். அதச்சேத்ததவாப்னோதி சகசிர குணிதாண்டரஹ ததாபி அதிருப்த ஏவாந்தம் அந்த காலே கமிஷதி. அப்படிதான் இருந்தாலுமே கடைசியில தசரதர் அப்படின்னு எழு இருந்தார் இல்லையா, அவருக்கு சக்கரவர்த்தியா இருந்தபடினால எந்த குறையுமே இருக்க முடியாது. சக்கரவர்த்தி அவர் ராஜ்யத்தோட யாரும் சண்டை போட வந்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் நிறைய மனைவிகள்லாம் இருந்தா, அந்த ராஜ்யத்துல எல்லாருமே நல்லவாளா இருந்தா, அந்த ராஜ்யமே ரொம்ப சுபிக்ஷத்தோடு கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ததாபி ஆனாலும்ங்கிறார் ராமாயணத்தில், ஆனாலும் அவருக்கு மனசுல கஷ்டம் இருந்தது, இன்னும் குழந்தைகள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டம் ரொம்ப அவரை வாட்டிட்டு அவர் சுகப்படலை. எல்லாம் இருந்துமே குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்தா, அதுக்கப்புறமாவது அவர் சுகப்பட்டாரா அப்படின்னா பின்னாடியும் மேல கஷ்டம் தான் பட்டுருக்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் காட்டுக்கு போயிட்டாருன்னு கஷ்டப்பட ஆரம்பிச்சார். இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. அதனால ஒரு திருப்தி அப்படிங்கிறது மனுஷனுக்கு பூர்த்தியாக வர முடியாது, எந்த சுகத்திலிருந்துமே வர முடியாது. ஏஷாம் திருப்தி ந போகேன தியாகச்சைவ உபகாரக உபோஷித விதானேன போகா தியாகஸ்ததோவரஹ. எத்தனை அனுபவிச்சா இப்ப திருப்தி வரலையோ, அப்ப திருப்தி எப்படி வரும் கேட்டா அந்த அனுபவமே வேண்டான்னு விட்டு வரச்சுக்கோங்க. அப்போ ஒரு திருப்தின்னு ஒரு மொழியோ, அதுல ஒரு வைராக்கியம், அதுல ஆசைப்பட்டு கிடைக்கலன்னாதான் திருப்தி வருது. ஆசையே இல்லை அப்படின்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரியாக ஆசையே இல்லை அப்படின்னு கேட்டான்னா அப்ப நல்லது, அப்ப திருப்தி வந்துடும் அவனுக்கு. அதனால போகா தியாகஸ்ததோவரா, போகத்தை காட்டிலும் தியாகம் தான் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு விதத்துல பார்த்தான். ஏன்னா போகத்தினால திருப்தி வராது, ஆனா தியாகத்தினால திருப்தி வரும். தசரத சக்கரவர்த்தியே கூட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்ற மாதிரி கௌசல்யன்னு சொல்றான், புத்திரன் இல்லாம இருந்தா ஒரு கஷ்டம் இருந்தது, புத்திரன் வந்தப்புறம் அவன் காட்டுக்கு போறான்னு ரொம்ப கஷ்டம் அதிகமாயிருக்கு, இதுக்கு புத்திரன் இல்லாமே இருந்திருக்கலாமேங்கிறான். அந்த மாதிரியாக பலருக்கும் தோணும். கிருச்சராத் சாந்திராயணாதீனி நரைஸ்தஸ்வான் முக்ஷுபிஹி நிஷ்காமீர் தால்பிய காரியாணி பலாயஜ பலேத் சுபிஹி அத்ராபி உதாகரந்தீமம் முனையோ முனி சத்தமா. அப்ப அவர் பார்த்து சொல்றார், இந்த விஷயமா ஒரு விற்த்தாந்தம் ஒண்ணு நான் சொல்றேன், ஒரு இத்திகாசம் ஒண்ணு மகரிஷி எல்லாம் சொல்றது உண்டு, அதை நான் சொல்றேன். ஐல புரூரவா பூர்வம் பபூவ மனு ஜெயஸ்வரஹா. அதாவது அஸ்வினி தேவர்களுக்கும் புருரவஸ் அப்படிங்கிற ராஜாவுக்கும் நடந்த சம்வாதம் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். புருரவஸ் ஐலன் அப்படிங்கிறவன் மனுஜேஸ்வரக மகாராஜாவாக இருந்தான். சகமேயம் மகாபாகம் உர்வசி சுரசுந்தரி, சுரசுந்தரியான தேவலோக சுந்தரியான உர்வசி அவனை ஆசைப்பட்டு விவாகம் பண்ணின்றாள் அப்படின்னு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ நான் சத்யதசரோ ரூபேண முதல்ல சந்தியஜ திரிதசாவாசம் ரூபவு தாரிய குணான்விதம் உருசியானவள் தேவலோகத்தை கூட விட்டுட்டு இவனோட இருந்தாள் அப்படின்னா அவ்வளவு பிரசித்தமான. அப்ப அந்த சமயத்துல தேவலோகத்திலிருந்து அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் இவனை பார்ப்பதற்காக வருகிறார். நாசத்திய தசரோ ரூபேண தேவானாம் அதிகோததா உருவசி லோபனம் தஸ்ய ரூபம் திருஷ்டும் சமுத்சுகவும். அவர்கள் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டார்கள், உருவசியானவள் தேவலோகத்தை கூட விட்டுட்டு இவனோட ஓடி போயிட்டாள் அப்படின்னு.
அப்படின்னா இவன்கிட்ட அத்தனை ஈடுபாடு இருக்கு அப்படின்னு இதை கேள்விப்பட்டோன்னே அஸ்வினி தேவர்களுக்கும் ஒரு ஆச்சரியம். அப்படி மனுஷ லோகத்துல எவன் ஒருத்தன் அப்படி இருக்க முடியும்? அஸ்வினி தேவர்கள் தேவலோகத்திலே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் மாத்திரை இல்ல, தேவலோகத்திலே ரொம்ப அழகானவர்கள், புருஷர்களே ரொம்ப அழகானவர்கள் அவர்கள் அப்படின்னு பெயர். அஸ்வினா விவரூபேண சமுபஸ்தித யௌவனம்னு ராமாயணத்துல வரும். அவர்கள் ரெண்டு பேர் அஸ்வினி தேவர்கள்ங்கிற ராம லக்ஷ்மண பார்த்த உடனே ரெண்டு பேரும் அஸ்வினி தேவர்கள் மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாருமே சொல்றாளாம். பாலகாண்டத்துல ஜனகர் கூட அப்படிதான் சொன்னார், விஷால தேசத்து ராஜர் அப்படிதான் சொன்னார், அஸ்வினி தேவர்கள் மாதிரி இருக்காளேன்னு அவ்வளவு அழகா இருக்கா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்படியாக அவர்கள் அவ்வளவு பிரசித்தமானவர்கள், அவ்வளவு அழகானவர்கள். அவர்களுக்கு இந்த சந்தேகம் வந்துருக்கு. தேவலோகத்துல இருக்க தேவர்களே அழகு, அதுலயும் அஸ்வினி தேவர்கள் ரொம்ப அழகு. இவர்களையெல்லாம் கூட திக்காரம் பண்ணிட்டு அவமரியாதை பண்ற மாதிரியாக தேவலோகத்தை விட்டு ஓடி போயிட்டால் ஒருத்தி மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா அவன் யாருங்கிறத பார்க்கணும், அவன் எப்படி இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படின்னு இவாளுக்கு ஆசை. இவா நேர பூலோகத்துக்கு இறங்கி வந்தாள். அங்க துவாரபாலகர் இவனுடைய ராஜாவுடைய அரண்மனையில வாசல்ல துவாரபாலக வாயிற் காப்பாளன் நிக்கிறான், அவங்க கிட்ட பேசினான். அஸ்வினா ஊச்சதுகும் க்ஷத்தோஸ்மத் வசனாதைலம் புரூஹித்தும் வசுதாதிபம் திருஷ்டும் தவ அஸ்வினோ பிராப்தோ ரூப சம்பத் குணம் நிருப. போய் உங்க ராஜா கிட்ட சொல்லு, தேவலோகத்திலிருந்து அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கா, அந்த ராஜாவுடைய அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கா. ஆச்சரிய பூதம் லோகேஷு உர்வசி லோபனம் விபு வபுகு தத் கௌதுகம் நகுருதே கஷ்ய பார்த்திவ புங்கவா. என்ன ஆச்சரியம், ஊர்வசியே மோகிச்சு போயிட்டாள் அப்படின்னா அவ எப்படிப்பட்டவனா இருக்கும், அந்த ரூபம் அந்த சரீரம் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு சொல்லுங்க. உடனே இந்த துவாரபாலகர் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேர ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னார். ரெண்டு பேர் வந்திருக்கா, அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கா. அப்ப ராஜா சொன்னான், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லுட்டான். தச்சுத்வா வச்சனம் ராஜா துவாஸ்தமாக முகூர்த்தகம் விளம்பியதாம் மகாபாகவ் தௌ புரூஹி வச்சனான்மம. கொஞ்சம் வா காத்துன்னு இருக்கட்டும், ஏன்னா இப்பதான் தைலா அபியங்கம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன தேய்ச்சின் இருக்கேன், அவன் ஸ்நானம் பண்றதுக்காக என்ன எல்லாம் தேய்ச்சின் இருக்கேன், இதெல்லாம் முடிஞ்சு நல்ல வஸ்திரங்கள் உடுத்திண்டு நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அப்படிதானே அஸ்வினி தேவர்களை பார்க்க முடியும். திரும்ப திடீர்னு போய் அஸ்வினி தேவர்கள் அதுவும் ஆத்துல யாராவது வந்திருக்கா அப்படின்னா அப்போ நம்மளும் அதுக்கேத்த மாதிரியாக நல்லபடியாக அலங்கரித்து கொண்டு போய் பார்க்கணுமே தவிர திடீர்னு போய் பார்க்க முடியாது. அதனால வியாயாம தைல சம்சர்க்க மலினகா ந விபூஷிதா, நான் ஆபரணங்கள்லாம் இல்லாம இருக்கேன், என்ன தேய்ச்சின் இருக்கேன், பிரசாதனஞ்ச கிருத்வாகம் நிஷ்கிரமாமி, நான் சீக்கிரம் போய் அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் காத்துட்டு இருக்க சொல்லு. முன்னே துவாரபாலகன் சரின்னு சொல்லிட்டு நேர வேகமா போய் அஸ்வினி தேவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னார். அப்போ அவர்கள் சொன்னார்கள், அப்பிரசாதி தமேவாசு பவந்தம் வசுதாதிப பசியாவஸ்தவ பூயோபி துவாம் திரக்ஷாவ பிரசாதிதம். இல்ல அலங்காரங்கள்லாம் எதுவுமே பண்ணிக்க வேண்டாம், அலங்காரங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இவர் குளிக்கிற கோலத்துல இருக்காரு இல்லையா, அந்த கோலத்திலயே முதல்ல பார்க்கணும், ஏன்னா உண்மையில பார்த்தா அதான் ஒரிஜினல் கோலம், ஒரிஜினல் அழகு அப்படிங்கிறது அதுதானே. நல்ல நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுன்னு அதனால அழகா தெரிவார்கள் சிலவர், நல்ல நல்ல ஆபரணங்கள் எல்லாம் போட்டுன்னு அதனால அழகா தெரிவார்கள் சில பேர், நல்ல நல்ல மேக்கப் இதெல்லாம் போட்டுண்டு மேல பவுடர் கவுடர் இந்த மாதிரி அதெல்லாம் போட்டுன்னு அதனால அழகா தெரியக்கூடியவா சில பேர், இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, அவன் குளிக்கும் போது எப்படி இருக்கான் பார்க்கணும், அதான உண்மையில ஒரிஜினலா இருக்கக்கூடியது. அதனால நாங்க ராஜாவுடைய யதார்த்தமான ஒரு அழகு இருக்கும் இல்லையோ அதை பார்க்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம், அதனால அப்படியே நாங்க பாக்குறோம் அப்படின்னா உன்னை அந்த வாயிற்கான உன்னே கெடுக்கணும் உள்ளுக்குள்ள போனான். நேரா ராஜா கிட்ட போய் அவர்கள் இப்பவே உன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா, ஏன்னா ஊர்வசியை மழைக்கினும் உம ரூபங்கிறது இப்படி இருக்குங்கிறது பார்க்கணும்னு ஆசைப்படுறா. உன்னே ராஜாவும் சரின்னு சொல்லிட்டான், எப்ப தேவர்கள்லாம் வந்திருக்காளோ நம்ம பார்க்கறதுக்கு பெரிய மனுஷா ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அதுவும் நம்ம அழகை பார்க்கறதுக்கு பெரிய மனுஷா ரெண்டு பேர் வந்திருக்கானா உனக்கும் சந்தோஷமாயிருக்கு, ஏற்கனவே ஊர்வசி மயங்கி இருக்காள் அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க, இப்போ அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் வந்து பார்க்க போறா அப்படின்னா இவர் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போறேன் அப்படின்னா அவனுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிருக்கு. இன்னும் அவளை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான்.
स प्रणामं तयोः कृत्वा किञ्चिन्नत शिरान्द्रपः प्रोवाचयन् मया कार्यं भवतोः तदिहोच्यताम். அந்தர்க்கோர் தேவர்கள் ஆனபடினாலே முதல்ல பிரணாமத்தை பண்ணான், கைகூப்பினான், தலையை குனிஞ்சு கைகூப்பிண்டு மகாராஜாவானவன் சொன்னான், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, தேவலோகத்திலேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கங்களே, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவசியம் பண்றேன் அப்படின்னா. சப்தத்வீபவதி பிருத்வி புத்திரதார பலம் தனம் எச்ச அந்நதவி தத் சர்வம் இவையோர் மேலேயே நிவேதிதம். உங்களுக்காக நான் எதை வேணாலும் கொடுக்க தயார். இந்த பூமி முழுக்க நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் எத்தனையோ என்னுடைய விபவங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் நிறைய இருக்கு. எதை கேட்டாலுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன், மொத்தமே உங்களுடையதுன்னு நினைச்சுக்கோங்க, கவலைப்படாமல் நீங்க ஏதாவது கேளுங்கோ அப்படின்னு சொன்னான். ஏத்தி உதாகிருதமா கன்யான் ரிபதே ரஷ்யாபி அங்கோபாங்க ஆதிக்கம் சர்வம் சனகைஸ்தாவ பசதாம். ரஷ்யனி தேவர்கள் பேசல, முதல்ல அவனை தலையில இருந்து கால் வரைக்கும், அப்புறம் காலில இருந்து தலை வரைக்கும் வேடிக்கை பார்த்துருந்தா இப்படி இருக்கான். சிரோ லலாட்ட பாகும் ச நயனாதி விலோகனம் கிருத்வாச்சிதம் மகிபாலம் ஊச்சதுஸ்தா விதம் சுரௌ. தலை பார்த்தா தலையை பார்த்தார்கள், நெற்றியை பார்த்தார்கள், கைகளை பார்த்தார்கள், தோள்களை பார்த்தார்கள், மார்பை பார்த்தார்கள். இப்படி ஆரம்பிச்சு அவனுடைய சரீரம் மொத்தம் எத்தனை அழகா இருக்குன்னு என்ன வேற தெரிஞ்சிருக்கான் இல்லையா, அதனால நன்னா பார்க்க முடியுது. பிரவேசிய ஸ்நாஹி பூபாலா யதா அர்த்தைஷ்ட விபூஷணைஹி விபூஷிதந்து பூயஸ்துவாம் திரக்ஷாவா வாம் நரேஸ்வரஹா. அதுக்கப்புறம் சொன்னார்கள், மகாராஜா நீ போய் ஸ்நானம் எல்லாம் பண்ணி நல்ல வஸ்திரங்கள், நல்ல ஆபரணங்கள், தலையில கிரீட்டம், தோல்ல தோல் வளை, கழுத்துல செயின்னு ராஜாக்கள்லாம் போட்டுக்கோ இல்லையோ, எல்லாத்தையும் கவசத்தெல்லாம் போட்டுமே எல்லாத்தையும் போட்டுன்னு பலபலன்னு வாங்கும். அப்ப மறுபடியும் பார்க்கலாம், அவன் மறுபடியும் பேசலாம், இப்ப இது போரும் அப்படின்னு விட்டார். ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். அண்ணா ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி அன்னைக்கு விசேஷமா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிறானா. சக்கரேச்ச சகலம் சமயக்கு ஸ்நாத்வா தேக பிரசாதனம் ஸ்நாதஹ அனுலிப்தஹ ஸ்ரத்தாரி சுவஸ்திரஹ சுவிபூஷிதஹ. குளிச்சா அனுலித்தஹ அப்படின்னா நன்னா தொடச்சுண்டு மேலே என்னென்ன பவுடர் போட்டுக்கணுமோ அதெல்லாம் போட்டுண்டான், மாலையை தரிச்சுண்டான், நல்ல புது வஸ்திரத்தை தரிச்சுண்டான், சுவிபூஷிதான் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டான். நாசத்திய தஸ்ரயோகோ பார்ஸ்வம் இயாய வசுதாதிபா. ஸ்ரீதேவர்கள் ரெண்டு பேர், நாசத்தியன்னு ஒருத்தர் தஸ்ரன்னு ஒருத்தர் பேர் வந்தவளுக்கு, நேரம் அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். மறுபடியும் அஸ்வீதேவர்கள் அவனை மறுபடியும் தலையிலேருந்து கால் வரைக்கும் பூர்ணமா பார்க்கிறாப்போ. பூயோபிதௌ யதா பூர்வம் அங்கோபாங்க விலோகனம் சக்கரதுகு நிருபதேஸ்தஸ்ய ஸ்மித பின்னௌஷ்ட சம்புட்டௌ தௌ சஹாசௌ சமாலக்ஷ்ய. அப்ப அவனை பார்த்த உடனே இவர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறான். உடனே அவளுக்குள்ளே சிரிப்பு வந்துருத்து, பெரிய அளவுல சிரிப்பு இல்லாமல் உதட்டை கடிச்சுண்டு நம்முட்டு சிரிப்புன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி ஒரு பரிகாசமா இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு ரெண்டு பேரும் ஒருத்தக்கொத்தர் அவனை பார்த்தா பார்த்தோன்னு ரெண்டு பேரும் ஒருத்தக்கொத்தர் பாத்துக்கிறா. ஏதோ அர்த்தம் இருக்கு இவனுக்கு புரியல, அது பரிகாசமா ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்கிறான், இவனுக்கு அந்த அர்த்தம் புரியல. பிரச்சந்தஞ்சோதால்பேன் நிருபதிம் ஹாஸ்ய காரணம் எதூச்சது மகாபாவோ தச்சுவதாமிதே. அவன் விடுவாரா, அந்த மகாராஜா உடனே கேட்டா என்ன விஷயம், முன்னாடி பார்த்தவங்கோ இப்பவும் பார்த்தவங்கோ, இவனே ஏற்கனவே ரொம்ப அபிமானத்தோடு இருக்கான், ஆனால் இப்போ பார்த்த உடனே பரஸ்பரம் சிரிச்சுக்கிறங்களே, என்ன தப்பு, நான் ஏதோ அலங்காரம் தப்பா பண்ணிட்டேன்னா, இல்லை சரீரத்தில் ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அஸ்வினம் ஊச்சத்துகு, அப்போ அவன் சொல்றான், ஸ்ருணு பூபால சகலம் ஹாச காரணமாவியோகம் யுஷ்மத் தரிசன சம்பூதம் க்ஷணாபஜய ஹேதுகம் அஸ்நாதஸ்ய அபவத் ரூபம் யாதிஷீதே சுரூபதா சாம்பிரதம் தாதிசீனேயம் பூஷிதஸ்ய அபி பூஷணீஹி. ராஜாவே நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, முன்னாடி குளிக்கும் போது ரொம்ப அழகா இல்லை, குளிச்சுட்டு அனுலேபனங்கள்லாம் பண்ணிட்டு வஸ்திரபூஷணாதி எல்லாம் தரிச்சுன்னு வரும்போது இன்னும் அழகா இருக்க அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்க. ஆனா உண்மையில நீ அப்பதான் நான் அந்த இப்பயே காட்டலும், அதான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ரொம்ப அழகா இருந்த, இப்பைய காட்டிலுமே அப்ப கொஞ்சம் அழகு கூடி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஸ்நாதா ஸ்ரத்தாமதாரித்வம் சுனுலித்தா சுபூரிதா ததாபி அஸ்நாதா ஏவ பிராக்கு சோபனா அபூத்து ந சாம்பிரதம். அப்புறம் எங்களை கேட்டா அழுகுனா என்ன கேட்டா முன்னாடி இருந்துதான் அழகா இருக்கு, இப்போ ஒன்றும் கிடையாது அப்படின்னா.
ராஜா உவாச்ச கிந்து தத் காரணம் ஏன, இது என்ன காரணம் எனக்கு புரியலையே. வியாயாம மலினாம்பரஹ, அப்ப நான் நல்ல வஸ்திரம் கூட உடுத்துக்கலையே, ஸ்நானசாட்டி தானே உடுத்தின்றேன். ஸ்நானசாட்டி அப்படின்னா குளிக்கும் போது உடுத்திக்கிற வஸ்திரத்துக்கு ஸ்நானசாட்டி அப்படின்னு பெயர். சாட்டினா வஸ்திரம்னு அர்த்தம். வைதிகள்ல ஸ்நானசாட்டி அப்படின்னு குளிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸ்நானசாட்டி தான் நான் உடுத்திருந்தேன், அது ஒண்ணும் நல்லா இருக்காதே. சோபனோகம் பூத் பூர்வம் இதானியம் ந விபூஷிதா, அப்ப முன்னாடி நல்லா இருந்தது இப்ப நல்லா என்ன சொல்றாங்களே எனக்கு புரியலையே. நான் அஸ்வினா ஊச்சத்துகு திவ்யான சக்ஷுஷா பூபாகாலசாஸ்ரிதஸ்ய வயப்பரிணிதம் சூக்ஷ்மம் பசியாவோபஜயப்பிரதாம் யதாஹினாடிக பூர்ணாங்கல தவிரதம் நிருப ரிணாம் பரிகரஸ்தத்வத் சரீர கிரகணாதனு. அப்போ அஸ்வினி தேவர் சொன்னா ராஜா கிட்டார், ராஜாவே முன்னாடி இருந்தது காட்டில் இப்போ உனக்கு இளமை குறைந்து விட்டது, உன் வழகுல உன் உன் அழகு குறைந்து விட்டது, அதுக்கு காரணம் உனக்கு இளமை குறைந்து விட்டது அப்படின்னா இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அது இப்படி இளமை குறைஞ்சு போகும் ரெண்டு மணி நேரத்துல, ஏதோ 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சு இளமையை குறைந்து விட்டதுன்னு அர்த்தம் உண்டு. ரெண்டு மணி காலத்துல திடீர்னு இளமையை குறைந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்றாங்களே, இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவர்கள் சொல்ற, யதாகி நாடிகா பூர்ணா கலத்த விரதம்ன்றப்பா, என்னானாலும் 2 நிமிஷமானாலுமே அது ஆயிடுத்தோ இல்லையோ, ஆச்சுன்னா அந்த சமயம் போயாச்சுன்னா அது குறையதான குறையும். அது எங்களுக்கு தெரியலையே நான் ராஜா, அது உனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் நாம. ஏன்னா நாங்கள் காலத்தினுடைய சூக்ஷ்மமான பேதங்களை எல்லாம் நாங்கள் கணக்காக்குவோம், உங்களுக்கு அது முடியாது. எவ்வளோ காலத்தினுடைய 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் கூட என்னென்ன பேதம் உன் சரீரத்தை வந்திருக்குங்கிறது எங்களால பார்க்க முடியும். ஏன்னா எங்களுக்கு திவ்யமான சக்ஷுஷ், தேவர்களானபடினாலே திவ்யமான கண்ணு அப்படின்னு இருக்கு, உனக்கு அது கிடையாது இல்லையோ, அதனால உனக்கு அந்த பேதங்கள்லாம் தெரிய மாட்டேங்கிறது. ஜன்மத்தோனந்தரம் பால்யம் பௌகண்டத்வம் ததப்பரம் யௌவனம் மத்தியதேகித்வம் வார்த்தகஞ்ச ஜராண்டனாம் தூல திருஷ்டியா உபசியந்தி நதுதே சூக்ஷ்மதரிசினா. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டான்னா, முதல்ல ஜன்மம் பிறப்பு, பிறந்த குழந்தை பச்சை குழந்தை, அதுக்கப்புறம் பால்யம் அப்படிங்கிறது விளையாட்டு குழந்தை, அதுக்கப்புறம் பௌகண்டத்வம் அப்படின்னு பால்யம் அப்படிங்கிறது இந்த தவிர்ந்து போய் விளையாடுற குழந்தை, அதுக்கப்புறம் பௌகண்டத்வம் அப்படின்னு கேட்டானா இந்த விடலை பருவங்கிற மாதிரியாக அந்த யௌவனத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 2 கட்டாம் வயசு, அதுக்கப்புறம் யௌவனம், அதுக்கப்புறம் மத்திய தேகித்வம்னு மத்தியம வயசு, அதுக்கப்புறம் வார்த்தகம் அப்படின்னு வயசு வயசாக ஆரம்பிக்கும், ஜரா வரும். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பால்யம் பௌகண்டத்வம் யௌவனம் மத்திய தேகித்வம் வார்த்தகம் ஜரா, இந்த மாதிரி நீங்க பாக்குறோங்கோ, இதை நீங்க ஸ்தூலமா பாக்கணுங்கோ, இப்படி பெருசா தெரியறதே தவிர, நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையா இருந்து இப்ப இளைஞனா ஆயிட்டேன், இளைஞனா ஆயிட்டு இப்ப நடுத்தரம் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் வயசாயிட்டு, அவ்வளவுதான் பாக்குறாங்களே தவிர, ஒவ்வொரு நாளுமே என்னென்ன வித்தியாசம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நிமேஷ சதபாகச சகசிராம்சஹ அக்ஷணோன்றுப தஸ்யாப ஐத பாகாம்சஹ பவத்தி அபச்சயோன்று நாம். ஆனா மனுஷனுடைய இந்த சரீரம் இருக்கும் இல்லையோ, இது ஒவ்வொரு க்ஷணமுமே இது குறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு க்ஷணம் அப்படின்னா என்ன கேட்டா, ஒரு நிமேஷம்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ, நிமேஷத்துல 100 × 1000 இல்ல ஆச்சு லட்சம், ஒரு ஒரு மினிட்ல 1 லட்சத்துல 1 பாகம்தான் ஒரு க்ஷணம் பேர். அந்த ஒவ்வொரு க்ஷணமும் குறைஞ்சிருக்கு இவனுக்கு யோவனங்கள்லாம். சூக்மா அதிசூக்மாபதி பவத் தேடுவான்ப பரிணாமம் கிரமாத்யாதி திருப்தியும் வாரி பிபன்னிவா ததகர் ஜாத பால்யஸ்ய பாலஸ்ய அபசயோசஹ பிரதிக்ஷணாம் சயாவிருத்தி பாலத்வம் ஹீயதே தயா. ரொம்ப சூக்ஷ்மாயும் அந்த காட்டும் சூக்ஷ்மாயும் இருக்கு. க்ஷணத்தினுடைய கணத்தை கல க்ஷண க்ஷணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சாஸ்திரங்கள, க்ஷணம்னு அடிக்கடி வரும். க்ஷணம்னா நம்ம 1 நிமிஷம் நினைச்சோம், 1 நிமிஷம் இல்லை, நிமிஷத்தை காட்டிலும் நொடின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அதை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமான காலம் இது. இதுக்குதான் சகஸ்திரபத்ர வேத நியாயம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற சாஸ்திரங்கள் எல்லாம், அதாவது 1000 தாமரை இதழ ஒண்ணு மேல ஒண்ணு மேல வச்சு அடுக்கி அது மேல ஒரு ஊசியால குத்தினா வச்சுக்கோங்க, பட்டுன்னு கீழே போயிடும் அது. அந்த தாமரை ஒண்ணு மேல ஒன்னா வச்சு அடுக்கி மேல ஊசியால குத்தணும், கீழே போயிடும் இல்லையா. கீழே போறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குன்னா 1 செகண்ட் எல்லாம் எடுக்காது, 1/2 செகண்ட் கூட ஆகாது.
ஆனால் அதுக்குள்ள அந்த 1000 தாமரையிலே கடந்து இருக்குன்னா அப்ப அதுக்குள்ள 1000 கால பாகம் இருக்கு உள்ளுக்குள்ள ஏன்னா ஒண்ணு பின்னாடி ஒன்னாதானே அது கூத்த முடியும் மேல இருக்கக்கூடியது அடுத்தது கீழே இருக்குது அடுத்தது அதுதான் அந்த ஒரு க்ஷணம் அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணமாக நம்ம வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம சரீரத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் உண்மையில் சரீரம் அப்படின்னாலே அது க்ஷயம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரீரங்கிற பதத்துக்கே அதான் அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது எது குறையிறது அப்படின்னா பூர்வ அவஸ்தா அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கான் ததஹர் ஜாதபால்யஸ்ய பாலஸ்ய அபசயோகி சக பிரதீக்ஷணாம்சையாவிருத்தி பாலத்வம் ஹீயதே தயா ஒரு பாலத்துவம் அப்படிங்கிறது போனா தானே அடுத்த அவஸ்தா அப்படிங்கிறது வரும் பௌகண்டத்துவம் அப்படிங்கிறது அந்த பௌகண்டத்துவம் போனாதானே யௌவனம் அப்படின்னு வருவன் அப்போ அப்ப என்ன ஆறுது அப்படின்னு கேட்டான்னா அது போயிடுதே பழசு எல்லாம் போயிடுதே அடுத்தது வந்தா கூட பழசு போயிடுதேன்னு அது ஒரு நஷ்டம் தானே அது பின்னாடி தெரியும் இந்த மத்தியம வயசு அப்படின்னு வரும்போது மத்தியம வயசுக்காரெல்லாம் கேட்டு பாருங்கோ அவெல்லாம் பழச விஷயத்த அப்படியே மறக்க முடியாமல் பேசினோம் இப்படி எல்லாம் இருந்தேன் நாங்கோ இப்படி எல்லாம் நாங்க ஆனந்தமாக இருந்திருந்தோம் அதையே பேசிட்டோம் அப்ப என்ன அர்த்தம்னா இப்ப ஆனந்தமா இல்லைன்னு அர்த்தம் அப்ப இருந்த ஆனந்தம் இப்ப இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப போயிட்டு தோல்வியும் என்னதான் பால வயசை தாண்டினும் தாண்டி யௌவனத்தை தாண்டி இப்ப வந்தா கூட அப்ப அதை இழந்து விட்டோமே அப்படின்னு ஒரு ஏக்கம் அப்படின்னு ஒரு வருத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொல்லியோ ஆக இழப்பு இழப்பு தான் எதுவானாலுமே பௌகண்டே யௌவனே செய்வா வார்த்தகே ச மகாமதே ஆணிக்கிரமஹா சயே ஓக்தா யோ பால்ய கதிதஸ்தவ அதனால ஒவ்வொரு பருவத்திலையும் மேல மேல வரும்போது பழசையை நம்ம இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அதுதான் உண்மை அப்போ நம்ம பருவங்கிற விஷயம் கிட்டத்தட்ட 20 வயசு 5 வயசு 10 வயசையும் கணக்கு வச்சுட்டு இருக்கும் ஏவம் பிரதிக்ஷண அம்ச அம்சஹான் அபசயப்பிரதா குருவத கிமு காலஸ்தே மகாஸ்நான பிரசாதம் ஒவ்வொரு க்ஷணமே குறைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ ஒரு மகாஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒன்றும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு தான் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் யாது சோதபவான்ஸ்தாது துஞ்சரூபி நரேஸ்வர பரஸ்வ ஸ்வஸ்தனஞ்சைவ சதுர்த்தே நிச்ச தன்மயா இன்னைக்கு நீ எப்படி இருக்க இதே மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேன் நாளைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேன் மேற்கொண்டு குறையத்தான் குறையும் ஏவம் சமஸ்த பூதானி ஸ்தாவரானி ஜரானி நீ மாத்திரம் இல்ல ஸ்தாவரங்கள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் இதே கதிதான் பிரதீக்ஷணம் சாபஜயம் பிராப்னுந்தி மஹீதலே ஒவ்வொரு க்ஷணமும் அதெல்லாம் இழந்து கொண்டிருக்கு சரீரத்துல ஏதோ உன்னை இழந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு பெருமையை இழந்து கொண்டிருக்கிறது நாம் அதனால என்னன்னு கேட்டா தஸ்மான் கௌதுகம் காரியம் பவதாது நரேஸ்வர அதனால சந்தோஷப்படாத கஷ்டப்படி கணக்குடி பார்த்தா வருத்தப்படணும் போயிடுத்தே போயிடுத்தேன்னு வருத்தப்படணும் தத்தே ரூபம் பூத்பூர்வம் அப்ரதா அதித சோபனம் அதனால இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா ஆச்சரியமான ரூபத்தோட இருக்கெல்லாம் நினைச்சிருக்கேன் முன்ன மாதிரி நீ இல்லையே அப்படின்னா இதோட இந்த அத்தியாயம் முடியறது இதனுடைய தொடர்ச்சி அடுத்தது 40வது அத்தியாயம் புலஸ்திய உவாச்ச ராஜா புரூரவா பூயா ஸ்ருத்வா வாக்கியமிதம் தயோகம் சிந்தயித்வா வஜ பிராக சம்வேகோத்கம்பிதமானசா ராஜா மெதுவா கட்டணே ஏதோ அரைக்குறே புரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான் அப்புறம் அவாகிட்டே கேட்கறான் இப்போ ராஜா ராஜோவாச்ச அஹோ பவத்யாம் கச்சிதம் அனவஸ்தித சம்ஸ்திதம் ஸ்வரூபம் ஜெகதோ தேவோ ஏன திரஸ்தோ நிசாம்பிரதம் ஆஹா ஆச்சரியமா ஒரு விஷயம் சொன்னோங்கோ இத்தனால நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் ஆனால் சத்தியமான விஷயம் ஒண்ணு நீங்க சொல்லியிருக்கோங்க ரொம்ப சந்தோஷம் அஜ்ஞான திமிராந்தானாம் அத்விதானாம் பவத்விதாக பிரதீபூத சந்தேகோ வித்யதே நாத்திர கஷ்டன ஒரு இருட்டுல இருக்கணுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அஜ்ஞானங்கிற இருட்டுல இருந்த எனக்கு ஞானம்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஏன்னா என்னுடைய தத்துவம் என்ன எது எது நிற்கும் எது நிலை பெறும் எது நிலை பெறாது எல்லாத்தையும் சொல்றோங்க அப்போ சதா அபசயதோஷேன துஷ்டகாயேஸ்வரோத்தம எத்காரியம் புருஷைஸ்தச்ச கச்சதாம் ஹிதகாமியா இவ்வளவு சொன்னவங்க இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுங்க இந்த ஞானத்தை கொடுத்துட்டோம் இல்லையோ சரி எப்பவுமே அபச்சயம் இருக்கு அபச்சயம்னா சரீரம் இழைச்சுட்டே இருக்கு சரி அப்போ நான் இங்க என்ன பண்ணணும் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாச்சு தெரிஞ்சிருந்து இப்ப நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டான் அஸ்வினா அமூச்சு அத்திமூடா அத்ருவேகாயே சதா அபசய தர்மிணி நரஹா தது உபோக்யானி துருவாணி பரிமார்கதி
அப்பா புரியலையா உனக்கு? இப்ப அஸ்வினி தேவர்கள் சொல்றான், என்ன ஆனாலுமே சரீரம் இழைச்சுட்டு இருக்கு, சரீரம் குறைஞ்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்குன்னு தெரியுறது இல்லையோ. அப்படி வச்சு அந்த சரீரத்தை வச்சுட்டு நிலையா நம்ம என்னென்னமோ நம்ம அனுபவிக்க போறோம்னு கனவெல்லாம் கண்டு அதுக்கான உபாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோமே. ஆசனம் சயனம் யானம் பரிதானம் கிருஹாதிகம் வாஞ்சதி அகோ அதிமோகேன சுஸ்திரம் சுயம் அஸ்திரஹா. ஸ்திரமான காரியங்கள்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நல்ல ஆசனம், நல்ல சயனம், நல்ல பைசா, நல்ல கிரகம், இந்த மாதிரி ஸ்திரமான வஸ்துக்கள்லாம் வேணும் அப்படிங்கிறான். இல்ல வஸ்துக்கள்லாம் ஸ்திரமா இருக்கும், நீ ஸ்திரமா இருக்க மாட்டியே, அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறான். வஸ்துக்கள் எல்லாம் ஸ்திரமா தான் இருக்கும், வீடுன்னா வீடு எங்கேயும் போகாது, இல்ல வயல்னா வயல் எங்கேயும் போகாது, பைசானா சேர்த்து வச்சா பைசா இருக்கும், ஆனா நாம தான் இருக்க மாட்டோம். அப்ப ஸ்திரமாக அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. புவசைலம் சமாரூடா சமாரூடஸ்ததோ துருமம் ஆரோகணம் ச கிம்ம கிமன்யது ரிக்ஷபீதா கரிஷதி. பூமியிலேருந்து ஒருத்தர் மலைக்கு போனான், ஒசரத்துக்கு போனோம்னு பார்த்தா பூமியிலேருந்து மலைக்கு ஏறிட்டான். மலையை காட்டில் ஒசரத்துக்கு போனான் பார்த்தா அங்க ஒரு மரம் ஒன்று இருந்து அந்த மரத்து மேலே ஏறி நின்றான். எல்லாரு காட்டிலும் நான் தான் ஒசரத்தில் இருக்கேன் அப்படின்னு நான் மரத்து மேலே ஏறி நின்றுண்டு ஆமாம் அப்படின்னு குறந்தது. பார்த்தா பக்கத்தில் ஒரு கரடி நிற்குது, அதே மரத்து மேல அங்க ஒரு கரடி ரிக்ஷபீதா கரிஷதி. அப்ப என்ன பண்ண முடியும் அவனால? அவ்வளோ அவசரத்துல போய் நின்று அங்க போய் அவனுக்கு அத்ருவம் துருவம் இல்லை, அதான் நிச்சயம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அவன் இத்தனை மேல வந்தும் பிரயோஜனம் இல்லையே. அந்த மாதிரிதான் பால்யத்தை தாண்டி யௌவனத்துக்கு வந்து, யௌவனத்தை தாண்டி மேல அடுத்த மத்தியம வயசுக்கு வந்து சேர்ந்து ஒருத்தன், ஆஹா நாம வாழ்க்கையினுடைய உச்ச கட்டத்திலே, உயர்ந்த கட்டத்திலே, உத்தமமான கட்டத்திலே நாம இருக்கோம் அப்படின்னு சொல்றவன், அந்த கரடி வந்து பட்டுன்னு எப்படி இவனை கவ போறதோ அந்த மாதிரி வாழ்க்கையை கவ போகிற நம்முடைய கர்மங்கள் மேல அடுத்தது மோசமா இருக்கக்கூடிய நிலை, அதை பத்தி நினைக்க மறந்து விடுகிறான். இதே மாதிரி ஒரு விஷயம் பாகவதத்துல கூட வருது, ஸ்ரீமத் பாகவதத்துல புரஞ்சய விருத்தாந்தத்துல அழகா வரும் இது. பால்யார் பௌகண்டதாம் யாதா யௌவனாது விருத்ததாம் கதா வயோ அவஸ்தா தத கான்யா எத் போகா எஸ்திரேச்சகா. இப்ப ஸ்திரமா உண்மையில எந்த போகம் உண்டு? பால்யத்துல இருந்த போகம் ஸ்திரமா இல்லையே? பால்யத்துல எத்தனையோ விளையாட்டுல இருந்தானா எவனை வந்து அதெல்லாம் நின்று போச்சு, இல்ல எவன போகம் ஸ்திரமா அப்படின்னா அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருந்தது அப்படிங்கிறது இப்ப பார்த்தா அதான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் வயசானப்புறம் சின்ன சின்ன பசங்களா விளையாடிச்சு, ஒண்ணும் இல்லாத அல்ப விஷயங்கள்லாம் எடுத்துட்டு விளையாட்டு தான் பிரதானம்ன்ற இல்ல, அப்புறம் பைசா சம்பாதிக்கிறதான் பிரதானம்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா இவனுக்கே மாறின் இருக்கு, ஸ்திரமான இச்சா அப்படிங்கிறதே கிடையாது. தஸ்மாதே தன் மனுஷேன விசாரிய ஆத்மஹிதைஷினா ஸ்ரேயசி ஆமுஷ்மிகே யத்னா கர்த்தவியோ ஹன்றி சென்று. அதனால ராஜாவே, இந்த மனுஷ சரீரத்துல இருக்கிற வரைக்கும் ஸ்திரம் கிடையாது, அதனால என்ன பண்ணணும் கேட்டா ஸ்திரமான ஒன்னை பிடித்து கொள்ள வேணும். மனுஷ சரீரத்தை விட்டுட்டு ஸ்திரமாக மோட்சமோ ஏதாவது பலனை நம்ம பிடிச்சுக்கணும். போகேஸ்வசக்தி சதம் ததைவ ஆத்மாவலோகனம் ஸ்ரேய பரம் மனுஷியானாம் கபில புராக பார்த்திவம். கபிலர் அப்படின்னு ஞானி இருந்தார் இல்லையா, அவர் இதுக்காக ஒரு வழி சொல்லியிருக்க, போகேஷு அசக்தி, எந்த போகம் நம்ம அனுபவிச்சாலும் அதுல ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும், ஏதோ வந்தோம் சாட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கணும். ஆஹா அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப ஈடுபாட்டு காமிச்சுண்டு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஆயிரத்தெட்டு இருக்கும் இல்லையோ. ஆகாரத்திலேயே பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு குடும்பங்களுக்குள்ள, யாருக்கு என்ன பிடிக்கும் யாருக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு. சாப்பிடணும் அவ்வளவுதானே, அதுல பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன, சாப்பிட்றது சாப்பிட சாப்பிடாம இருக்க முடியாது. அதான் போகேஷு அசக்திகின்ற போகம் உண்டு ஆனா அதுல ஈடுபாடு கிடையாது. இத கபிலர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானியும் ஒண்ணு சொல்றாரு, இதுல நிறைய இருக்கு. சர்வத்திர சமதரிசித்வம் நிர்மமத்துவம் அசங்கிதா ஸ்ரேயப்பரம் மனுஷியானாம் பிராக பஞ்சசிகோ முனிகி. பஞ்சசிகர் அப்படின்னு முனி இருந்தார், கபில மாதிரி தான் இவர், கபிலர் இவர் இவாயெல்லாம் ஒரே செட்டு வாழலாம், ஒரு செட்டுனா என்ன ஒரே கோஷ்டி இந்த சாங்கிய சாஸ்திரம் பண்ணவர்கள் இவர்கள்லாம். அவர் என்ன சொன்னார், சர்வத்திர சமதரிசித்வம், எல்லாத்தையுமே சமமா பார்க்கணும், வேண்டியது வேண்டாதது அப்படிலாம் இருக்க பிடிச்சது பிடிக்காதது அப்படிலாம் எதுவும் கிடையாது, மொத்தமும் எல்லாத்தையும் சமமா பார்த்தான்னா அவன் கெட்டிக்காரன்னு. ஆகர்ப ஜன்ம பால்யாதி வயோ வஸ்தாதி வேதனம் ஸ்ரேயப்பரம் மனுஷியானாம் அங்காரிஷ்டோ பிரவீன்ற. அங்காரிஷ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார்ன்னா முதல்ல கர்ப்பத்துல இருக்கான், அப்புறம் ஜன்மம் பிறப்பு, அதுக்கப்புறம் பால்யம், இந்த மாதிரி என்னென்ன நிலைகள் இவனுக்கு வருதோ இதெல்லாம் ஒழுங்கா தெரிஞ்சுனாலே எல்லாம் சரியாயிடும்,
ஓ இப்படி எல்லாம் நாம இருந்திருக்கோம் அப்படின்னு என்னதான் இப்ப சந்தோஷமா இருந்தாலும் கர்ப்பத்துல இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்யாத்மிகாதி துக்கானாம் அத்தியந்தாதி பிரதிக்கிரியா ஸ்ரேயப்பரம் மனுஷியானாம் ஜனகோ ஹியாக மோக்ஷவித்து ஜனகர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஞானி மோக்ஷவித்து மோக்ஷத்தை பத்தி எல்லாம் தெரியும் அவருக்கு மோக்ஷ உபாயங்கள் எல்லாம் தெரியும் அவர் சொல்ற துக்கம்னா ஆத்தியாத்மிக துக்கங்கள் அந்த மாதிரி சில துக்கங்கள்லாம் இருக்கு ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் அப்படி எல்லாம் சொல்லுவா குறிப்பா ஆத்தியாத்மிகம்னா நம்ம சரீரத்திலேருந்து நமக்கு வர துக்கம் நம்ம சரீரம் தான் வியாதி எதிலாம் வந்து இருக்கோம் இல்லையோ இந்த மாதிரி துக்கங்களுக்கெல்லாம் என்ன வழி பண்றது ஏதாவது வழி பண்ணினா அவங்க அதிகாரம் அப்படின்னார் அவர் அபிநயோர் பேதகர பிரத்யோய பராத்மனோகோ கிரண்யகர் பஸ் தச்சாந்திம் ஸ்ரேய பரம பரமம் அப்ரவீத்து அப்படின்னு நீ நானு அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டுக்கிறோம் முடியும் உனக்கு இது எனக்கு இல்லை எனக்கு இருக்கு உனக்கு இல்லை அப்படிலாம் சண்டை போட்டுக்கும் இல்லையோ இதை நிறுத்தினா பாதி சரியா போயிடும் நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒரே ஆத்மா தான் ஆத்மாங்கிறது பொதுவாக பார்த்தா எல்லாம் ஞானஸ்வரூபம் தானே அந்த ஞானஸ்வரூபமான ஆத்மாவுக்கு கர்ம சம்பந்தத்தினால் தானே இந்த பேதங்கள்லாம் வருது ஆத்மால பேதம் கிடையாது எல்லாம் ஞானஸ்வரூபமாக ஆத்மால பேதம் கிடையாது ஒரே ஆத்மான்னு அர்த்தம் இல்லை ஒரே மாதிரி ஆத்மா அப்படின்னு அர்த்தம் கர்த்தவியம் இது எத்கர்ம ரிக்யஜு சாம சஞ்சிதம் கிரேதே தற்பரம் ஸ்ரேயோ ஜெய்கிஷீவியோ முனி ஜெய்கிஷீவியர் அப்படின்னு ஒரு முனி இருந்தார் அவர் இதுக்கு ஒரு வழி சொன்னார் இந்த ஆசைப்படுறதுலாம் உடத்துக்கு ஒரே வழி என்ன கேட்டார்னா இவருடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் இருக்கொள்ளியோ அந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாத்தையும் விடாத பண்ணணும்னு வச்சுருந்தா போதும் அப்போ அதுதான் பெரிய விஷயமா தோணும் மற்றதுல ஆசையெல்லாம் விட்டுடும் நித்திய இப்போ சாப்பிடணும்னு பார்த்தோம் இல்லையா சாப்பிடணும் அப்படின்னும் போது சாப்பாட்டுல விருப்பு விருப்ப வேண்டியது வேண்டாததுலாம் நிறைய இருக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆனா ஆகாரங்கிறதே ஒரு நித்திய கர்மா தான் அது ஒரு நித்தியகர்ம அனுஷ்டானம் அதுல பெருமாளுக்கு நம்ம வந்து நிவேதனங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்தரியாமிக்கு ஆராதனமாக இந்த ஆகாரத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம்தான் பிரதானம் அந்த பிரதான விஷயம் தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க அப்ப மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்போ உப்பு இல்லை அப்படின்னா கூட அது உப்பு இல்லா உப்பிலியப்பன் பெருமாள் நினைச்சுன்னு சாப்பிட்டு போயிடுவான் நிம்மதியாக ஏன்னா பெருமாள்லேயே உப்பு இல்லாம தான் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு அவரை நினைச்சு அழகா சாப்பிட்டு போயிடலாம் இல்ல விசேஷமான வஸ்து பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய நெய்குத்தி பண்ணிருக்கா பொங்கல் பண்ணியிருக்கா ஆனா திருமலை பண்ண நினைச்சு சாப்பிட்டு அப்படின்னு ஆயிடும் அதனால எல்லாமே அனுஷ்டான ரீதியில எல்லாத்தையும் பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு அவர் ஒரு வழி சொன்னார் ஹானிம் சர்வ விதிச்சானாம் ஆத்மனா சுகஹைதிகீம் ஸ்ரேயப்பரம் மனுஷியானாம் தேவலோப்பியாக தத்வவித்து தத்துவஜானியான தேவலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நாரதர் கொண்டு போய் வேண்டியவர் அவர் அவர் என்ன சொன்னார் ஹானிம் சர்வ விதிச்சானாம் ஆத்மனஹா சுக ஹேதுகீம் நான் சுகமா இருக்கேன் நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய அபிமானம் இருக்கும் இல்லையோ இந்த அபிமானத்தை எல்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா சரியாயிடும் நான் அப்படிங்கிறது விட்டா சரியாயிடும் அப்படிங்கிற எத்யத்யஜதி காமானாம் தத் சுகஸ்ய அபிபூர்த்தையே ஏததேவ பரம் சேயோ விஜானம் ஹிதகாமினாம் இன்னொருத்தர் சொன்னார் எல்லாத்தையும் நம்ம எதை அனுபவிக்கணும் அதெல்லாம் விட்டு பார்ப்போம் இது வேண்டாம் இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல பழகி போவோம் இப்படியே பழகிண்டா கடைசியில் அது ரொம்ப பிடிச்சு விடும் எதுன்னா வேண்டாம்னு சொல்றது காமானுசாரி புருஷா காமானு விநிஷதி அசேதாம் பரஞ்சேதத் பூபால அதிகாமிதா அதாவது இது வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியே பழக்கப்படுத்தினா அது ஒரு விதத்தில் நல்லது இல்லை இன்னொருத்தர் ஒருத்தர் சொன்னா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கெட்டு போனோம் நிறைய பேர் இருக்கான் நிறைய ஆசைப்பட்டு கெட்டு போனோம் ராவணன் துரியோதன் மகாபலி சக்கர நிறைய பேர் இருக்கா ஏகப்பட்ட ஆசை அப்படின்னா அதிகாமாத் ராவணா ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்ட அவனுக்கு ஏற்கனவே பாரியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா ஆனா கூட சீத்தையை கிட்ட ஆசைப்பட்டான் அவனு இருக்கிறத வச்சு அனுபவிக்காமல் இன்னும் மேல மேல ஆசையை வளர்த்துட்டோன்னா கஷ்டம் அதை அவ கதையெல்லாம் நிறைய படிச்சு நமக்கு இருக்கிறது போறோம் அது எப்படியா இதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு புரிஞ்சுக்கலாம்ல ஏவம் விஜாதத்வார்த்த சனகோ யோகினாம்பரஹா இது சனகர் சொன்னார் இப்படி கிரியா கலாப பலதம் சாமசஞ்சிதம் அமுஷ்டுன் மத்தியம் சேய பிராகும் சப்தரிஷையோ சப்தரிஷிகள்லாம் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுங்கோ ஏகப்பட்ட அனுஷ்டானம் பண்ணா இதுல ஆசை விட்டு போயிடும் தே கர்மணி நரசிரேஷ்ட பிரம்மணா சமுதாவிருதே பிரவருத்தியாக்கியம் நிவர்த்தஞ்ச சொர்க்க முக்தி பலேஹிதே அதனால்தான் சாஸ்திரங்கள்ல பிரவிற்த்தி கர்மா நிவர்த்தி கர்மான்னு ரெண்டா பிரிச்சிருக்கான் பிரவிற்த்தி கர்மா அதாவது அனுஷ்டானம் பண்றவாளுக்கே எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான் பிரவிற்த்தி கர்மா அப்படின்னா பலன்ல ஆசையோடு கூட பண்ணா பிரவிற்த்தி கர்மா
பலன்ல ஆசை இல்லாமல் இவன் அனுஷ்டானம் பண்ணணும்னு பண்ணா நிவர்த்தி கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். கர்மத்தையே பண்ணாமல் விட்டான்னா அது மோசமானது. கர்மத்தை பண்ணணும், ஆனா பலன்ல ஆசைப்படக்கூடாது. சாமானியம் சாப்பரம் சேயகம் சர்வ வர்ணா சமய சுத்தத்து. அதுக்கு மேல முக்கியமான விஷயம், சாமானிய தர்மங்கள் சிலதெல்லாம் இருக்கு, அதை அனுஷ்டானம் பண்ணாலே போறோம், நிம்மதியா இருக்கலாம். இவங்கடா சத்தியம் வக்தவியம் நித்தியம் மைத்ரேண பாவியம் காரியஞ்ச தியாஜம் நித்தியம் ஆயா சகாரி லோகே முஷ்மிதஞ்ச தாஸ்மிஷ தஸ்மின்னாத்மா யோஜனீயோ நுதீரைஹி. பொது தர்மங்கள் சிறிது இருக்கோ அதை நல்லா பண்ணணும், அதை பண்ணியிருந்தாலே போறார். சத்தியம் வக்தவியம், சத்தியம் தான் சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. நித்தியம் மைத்ரேண பாவியம், எப்பவுமே எல்லாரோடையும் மைத்திர சுகிருத் பாவத்தோட தான் இருக்கிறது, யாரோடையும் சண்டை போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சிருந்தோம்னா அப்பயே பாதி பிரச்சனை. சத்தியம் தான் சொல்றதும் வச்சுன்னு வச்சுக்கோங்க, பொய்க்காக கூட எதுவுமே சொல்ல மாட்டான் இல்லையா. அப்போ உண்மையை சொல்லிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருப்பான். இது மாதிரி வச்சிருந்தா கூட நமக்கு ஆனந்தம் தான் வரும், திருப்தி வரும். தீர்த்தஸ்தானை சோபவாசே ரஜஸ்ரம் பாத்திரே தானைஹி ஹோம ஜாபை சனித்யம் சுத்தின்னேயோ தேவதாபியர்ச்சனை சுத்தோப்பியாத்மா சங்க தோஷா தசுத்தா. அதனால என்னென்ன பண்ணலாங்கிறத அழகா சொல்றா. அதாவது ஆசையை விடணும்னா ஒண்ணு தீர்த்தஸ்நானம், ரெண்டு உபவாசம், மூணு நிறைய தானங்கள், நாலாவது ஹோமங்கள், அஞ்சாவது ஜபங்கள், ஆறாவது தேவதா பூஜனங்கள். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தா மெதுவா ஆசை விட்டு போயிடும். இது வேணும் அது வேணுங்கிற ஆசையெல்லாம் விட்டுரும். ஏன்னு கேட்டா தீர்த்தஸ்நானங்கள்லாம் பண்ணணும், என்ன பண்ணா ரொம்ப நல்லது தானே. கோமம் ஜபங்கள் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இவன் ஆசையை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னார். சுத்தம் வஸ்திரம் சங்கதோஷாது சுத்தம் பூய சுத்தியம் சோத்தியமானம் பிரியாதி ஏதஜ்ஞாத்வா ந பிரவாதோ மனுஷீஹி சுத்தேஷ்யாத்மன் ஆத்ம வித்பிர் விதேய. சுத்தமான வஸ்திரம் ஆனா திடீர்னு அழுக்காயிடுறது, மறுபடியும் அதை தோச்சு போட்டானா மறுபடியும் சுத்தமா இருக்கு. அந்த மாதிரிதான் மனுஷனும், எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது. நன்னா இருப்பான், அழுக்காயிடுவான், மறுபடியும் நல்லா இருப்பான். ஏன் அழுக்காரான் அப்படின்னு கேட்டான்னா சங்கதோஷம், இவன் யார் கூட பழகிறானோ அவளோட சேர்ந்து, அதனால அழுக்காயிடுவான், அப்போ மறுபடியும் சுத்தமாயிடுவான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். புலச்செவ்வாச்சா இந்த உதாரணத்தோட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அழுக்காம அழுக்காகாம இருக்கிறதுக்கு என்ன வழியும் பார்க்கலாம். இப்படின்னா நிறையா சொல்றாங்க. இத்யுக்தா இப்ப முடிவுரை. இத்யுக்தா தௌ நரேந்திரம் தௌ தேனச்சா அர்கியாதினா பிருதுக்கு சமயக் சம்பூஜித்தவு யாத்தவோ நாகபிருஷ்டம் மதாசுன. அஸ்வினி தேவர்கள் இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் சொல்லி உங்களுடைய இளமை குறைஞ்சின் இருக்கவா அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்லிட்டா. உடனே மகாராஜா அவர்களுக்கான பூஜை எல்லாம் செய்து அவர்களை அனுப்பித்து வைத்தான். சஜாபி அனித்யதாமேவம் அவகம்ய நரேஸ்வரஹா. சரி, எல்லாமே அனித்யங்கிறத நன்னா புரிஞ்சுட்டான். இப்ப அவன் நிஷ்காமா அனுதினம் யஜ்ஞி இயாஜ புருஷோத்தம் அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தாதுன்னு யாகம் பண்ணலான்ட்டான். நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணலாம். பெருமை இப்படி ஆனந்தமா இருந்துன்றது கடைசியில என்ன கேட்டான்னா போயின்னு இருக்கு எல்லாமே. அதுக்காக யாகம் பண்ணலாம் முடிவு பண்ணி அவன் பகவானை குறிச்சல யாகம் பண்ணணும். ததேவ பகவத் தியானபரம் சக்கரே மகாமுனே பகவானை குறிச்சு யாகம் பண்ணணும், தியானம் பண்ணணும். தத்தியாஜ அர்த்தேஷு மமதாம் அகங்காரம் ததாத்மனி. அகங்காரத்தை விட்டா என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டான். சமதாம் சர்வபூதேஷு சம்பிராப பிருத்திவி பதிஹி. எல்லாம் சமம், வேண்டியது வேண்டாது, பிடிச்சது பிடிக்காதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் சமம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். தேவம் தால்பிய மனுஷேன சமதாமனு திஷ்டதா சர்வபோகேஷ் சந்தியாஜியா தேயஸ் சபுருஷோத்தமாக. இப்படி எல்லா போகத்தையும் சமமாக பார்க்கிறவன் எல்லாத்தையும் விட்டுடுவான். தேயோ நாராயண சதா அப்படின்னு பரமாத்மாவானார் நாராயணனை தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். குத்ரதிஷ்டதி கோவிந்தோ பாஹ்ய நிர்வித சேதசி தஸ்மான் நிஸ்ஸங்க சித்தேன சக்கிய சிந்தையிதும் ஹரிஹி. ஏன்னா அவனால்தான் தியானம் பண்ண முடியும் பகவானை குறிச்சு. யார் ஆசையை விட்டானோ அவனால்தான் பகவானை குறிச்சு தியானம் பண்ண முடியும். ஏன்னு கேட்டா ஆசை இருந்து வச்சுக்கோங்க மனசுல, அப்ப மனசுல ஆசை நிறைஞ்சிருக்கும், அப்ப பகவான் இருக்கிறதுக்கு இடம் இருக்காதே. இதுவே நிறைஞ்சிருந்ததுன்னா அப்ப பகவான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாது போயிடும். இதே வைராக்கியம் இருந்ததுன்னா ஆசை இல்லைன்னா அப்ப மனசு வேக்கண்டா இருக்கும், அப்ப அதுல பகவான் வந்து தாராளமாக இருக்க முடியும் அப்படின்னு. அதனால பாஹ்ய நிர்வத்த சேதசி வெளி விஷயத்துல மனசை செலுத்தாமல் எல்லாத்தையும் சூன்யமாக்கி மனசு நிர்மலமா வச்சுட்டு இருந்தோம்னா கோவிந்தன் பகவான் கோவிந்தன் அங்க வரலாம். பிரீத்தி துவேஷா தயஸ்தேக்தா மகர்ஷேஷ சேதசா
பிரயாத்ரிவிஷ்டத்ருதயே விஷ்ணுர் மோக்ஷ பலப்பிரதா. பிரீத்தி துவேஷம் பிடிக்கும் பிடிக்காது, பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிடிக்காதுன்னு ஆயிடுச்சுன்னா அதுல எத்தனை துவேஷம் வரும், அதை போட்டானோ கோபம் வரும், அது செய்தவாள் மேல கோபம் வரும், இப்படின்னா இவ்வளவும் இருக்கு. இந்த பிரீத்தியும் துவேஷமும் இருக்கிற வரைக்கும் பகவான் இருக்கிறதுக்கு மனசுல இடம் இல்லை. பிரீத்தி துவேஷாதே தத்வா, அதெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு மனசை காலியா வச்சுக்கணும். அப்போ பிரியா அதிதி மாதிரி வந்து உட்காந்துருவாங்க, பிரியமான அதிதி இருந்தா வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணாலும் நேரம் நம்மாத்துக்குள்ள வந்து அவரே சாரை இழுத்து போட்டுன்னு உட்காந்து இன்னைக்கு உங்க இடத்துல என்ன பண்ணிருக்கோங்க, நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா, குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமானு கேட்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி பகவானே நம்ம மனசுல நேரம் வந்து சேரை போட்டுன்னு உட்காந்துரும். உந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணு நின்றாய் அப்படிங்கிற வந்து உட்காந்துக்கணும், உட்காந்துக்கணும், உட்காந்துக்கு இடம் வேணுமோ இல்லையோ. பிரியமான அதிதி எங்க போவார் அப்படின்னு கேட்டானா, பிரீத்தி துவேஷங்கள்லாம் விட்டு இருக்கிறவா கிட்டதான் பிரியமான அதிதி சேர்த்துன்னு போவார். அந்த மாதிரியாக துவேஷாதிகள்லாம் விட்டு இருந்தா பகவானே நேரம் வந்து விடுவான். ஆக இதுதான் வைராக்கியம் அப்படிங்கிறது தான் சிறந்த உபாயம் அதற்கு. இது விஷ்ணு தர்மே அஸ்வின குருரவ சம்வாத உத்தர பாகவோ நாம சத்வாரிசோத்யாய. இப்படியாக குருரவ அஸ்வினி தேவர்களுடைய சம்பாதம் அப்படிங்கிற 40வது அத்தியாயம் முடிந்தது. அடுத்து 41வது அத்தியாயம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது மாங்கல்ய ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இருக்கு, அதனால வேற விஷயமா இருக்கு, அதை நம்ம அடுத்த வாரம். ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்த விசம் ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ.